நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுட்டு பேசணும், தெரியாமல் பேசக்கூடாது. அப்படியே எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப பருப்பு அப்படின்னு முடிவு பண்ணால் என் கூட சேலஞ்சுக்குவோ, நீ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடு, நான் உனக்கு 10 லட்சரூவா தரேன். அப்படி உன்னால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா நீ எனக்கு 10 லட்சரூவா தரும். இது டிவி சேனல், சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, எங்கே போடுமோ நம்ம போடுவோம். சேனலில் ஓப்பனாக வந்து இப்போ இங்கே சேனலில் கூப்பிட்டு வந்து 5000 10000லாம் கிஃப்ட் கொடுக்கணும். நம்ம 10 லட்சரூவா ஒரு ப்ரோ வச்சா கண்டிப்பாக நிறைய வியூஸ் போகும், அது சேலஞ்ச் எடுத்து பண்ணலாம். நம்பர் ஒன் தம் இருக்கா? இல்லை நான் சொன்ன சொல்லலாம் அப்படின்னா 13% வரை தான் பாஸ் ஆகிறான், 13 10 அப்படின்னா கணக்கு கேட்டுக்கா. நீ எடுக்கிற எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, நீ சொல்கிற ஒரு இண்டஸ்ட்ரி சொல்ல அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் எல்லா இடத்துலையும் டாக்டர் படிக்கலாம், எல்லாரும் டாக்டர் ஆகிடுதானா? எத்தனை டாக்டருக்கு எக்ஸாம்லாம் படிக்கான் பாஸ் ஆகிறானா? அவன் அவன் துட்டு கொடுத்துட்டு சாவலை. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஏமாத்திட்டு இருக்க தெரியுமா? டாக்டர் படிக்க பிள்ளைகளெல்லாம் என் பிள்ளை டாக்டராக போகுது டாக்டராக போகுதுன்னு அதுக்குன்னு கிளாஸஸ் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவ்வளோ பேர் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து கட்டிட்டு அது படிப்பான், அப்புறம் அந்த பிள்ளை பாஸ் ஆகாது வீட்டுக்கு போயிடும். இது ஒரு இண்டஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை இண்டஸ்ட்ரி இதை பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுமா? எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் எக்ஸாம்ஸ்க்கு பாஸ் ஆகி பண்ணி போயிருக்காங்க, அவன் கிளாஸில் கொடுத்துட்டு இது ஒரு பொழப்பாக நடத்திட்டு இருக்கான். அந்த இண்டஸ்ட்ரி பற்றி உனக்கு தெரியுமா எத்தனை பேர் வந்தான் போனான்னு? எவ்வளோ இண்டஸ்ட்ரி வேணும் உனக்கு தோந்த இண்டஸ்ட்ரியில்? எல்லா இண்டஸ்ட்ரியிலும் 100க்கு 100 ஜெயிச்ச ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் குறைவர் தான் ஜெயிப்பாங்கடா. இந்த உன்னோட பேசிக் அறிவு கூட இல்லையா? உன்னெல்லாம் நீங்கள் யூடியூபர்னு வந்து உன்னையை நம்பி 1 லட்சம் எதனா 1 மில்லியன் சப்தம் எப்படி வந்தானு தெரியல. ஏதாவது தெரியணும், தெரியாமல் பேசக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று உனக்கு ஓகே அப்படின்னா நீ சேலஞ்சுக்குவா, ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுவோம். இல்லைனா டிவி சேனல் கூட வேணா ஜூமில் வா, 1-1 ரெண்டு பேரும் மீடியேட்டர் வச்சு பண்ணுவோம். தம் இருந்தால் வா, இல்லாட்டி நெட்டம் மட்டும் பேசாத. ரெண்டாவது பாயிண்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஏமாத்துறாங்க. எஸ் ஏமாத்துறான், உன் தொழிலையும் ஏமாத்துறான், என் தொழிலையும் ஏமாத்துறான். உன்னையும் ஏமாத்துக்கான இருக்கான், என்கிட்ட ஏமாத்துக்கான இருக்கான். அவன் எங்கனாலும் இருப்பான். ஒரு வீட்டில் 4 அனந்தமே அதில் 2 பேர் கூறுகிட்டவனாக இருப்பான், ஏமாத்துறவன் இருப்பான். அப்படி இருக்கும்போது ஏன்டா இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஏமாத்துக்கார இருக்க மாட்டான்? நீ ஒரு கடையில் போய் காய்கறி வந்துட்டு போகிற கடையில் புழுனா அடிச்சு விடுறா, நீ எவனு கடை வாங்கக்கூடாது, எவனுமே காய்கறி கூட சொல்லுவியா? நீ தம் இருக்கா உனக்கு சொல்லுவியா? அது மட்டும் உனக்கு புரியல, இது மட்டும் ஏன்டா புரிய மாட்டேங்குது உனக்கு? பெரிய இவரு மாதிரி நெட்டம் பக்கத்தை பற்றி போடுற எல்லா இடத்துலையும் ஏமாத்துக்காரன்டா. நியூஸ் சேனலை பற்றி சொல்ல, நியூஸ் சேனல் எத்தனை பேர் அவன் பொழப்புக்கு நியூஸ் ஓட்டிகிட்டு இருக்கான், நீ நல்லா இருக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாம் அவன் காரியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். வேண்டாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தப்பாக பேச வேண்டாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ள வராத. இந்த வீடியோ போடுறவளை இதோடு விட்டுரு, இதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் போடக்கூடாது. நீ நியூஸ் போட்டேன்னு வந்துச்சா ஒருத்தர் வீடியோ போடுவாருன்னு சுரேஷ் சொல்லும், நான் தான் அந்த சுரேஷ் சொல்லும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி ஏமாத்துற இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, நான் சொல்கிறேன் கேளு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கா. உலகத்தில் ஏமாத்துகிற ஒரு வேலை என்ன தெரியுமா? படிப்பு. இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜ், இந்த காலேஜ்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் அவங்க கையில் இருக்கும். அந்த இன்ஜினியரிங் காலேஜ் கோடி கோடியாக சம்பாதிச்சு அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பான். எந்த வகையிலையாவது படித்தவன் எத்தனை பேர் சேர்ந்தான், எத்தனை பேர் எங்கே உருப்பட்டான், என்ன போயிட்டுருக்கான், எவனாவது கண்டிங்களாடா? 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து 8.5 வேலைக்கு வாங்குறீங்களா? அது என்னடா ஏமாத்தல இல்லையா? சுற்றி சுற்றி ஏமாத்தலை பண்ணிகிட்டு இருக்காங்கடா. அதில் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? எங்கே நெட்டு மாட்டிங் மட்டும் தான் தெரிஞ்சா? உங்கள்கிட்ட ஏமாத்தனம் இருக்கான், அங்கேயும் ஏமாத்தனம் இருக்காண்டா. அது வந்து பெரிய இவர் மாதிரி இந்த ரிசர்ச்சில் அங்காச்சு, இந்த ரிசர்ச்சில் அங்காச்சு, 10 ரூபாய்க்கு சைக்கிள் ஊற்றான், 4 ரூபாய்க்கு சைக்கிள் ஊற்றான். உனக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் கேளு. நீ வந்து நீ மட்டும் 2 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்துட்டு என்ன 12 ரூபாய்க்கு விற்பான், அதை வாங்கி குடிச்சிட்டு போறல, அந்த 10 ரூபா மார்க்கெட்டிங் போதில்ல, அந்த காசு தானே. சரி, இங்கே நாங்கள் ஒரு பொருள் 1000 ரூபா பொருளை வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்துட்டு 600 ரூபா பொருளை 400 ரூபாய்க்கு இல்லாத பிரிச்சுட்டு தான், உனக்கு ஏன்டா வலிக்கு? அதில் எங்கடா உனக்கு தப்பு கண்டுபிடிச்ச? உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நெட் மார்க்கெட்டிங் கம்மி இல்லை. இப்போ நானே என்னோட ட்ரைனிங்ஸ் இருக்கு. இப்போ 1000 ருபீஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 1000 ருபீஸில் 30% வந்து நெட்வொர்க் இருக்கு ஷேரிங். இது எல்லாரும் கொடுப்பாண்டா. ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு எந்த கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு ரீட்டெயிலர் வந்து 30% போட்டி, ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் எல்லாமே 35% மார்ஜின். ஒரு பொருள் கொடுத்தா 35% அவங்களுக்கு மார்ஜின் கொடுப்பாங்க. இது எல்லாரும் கொடுப்பாண்டா. இந்த 35 வரை நாங்கள் 10 பேருக்கு பிடிச்சா உனக்கு ஏன்டா வலிக்கு? அதில் ஏன்டா தப்பு கண்டுபிடிக்க? அது ஏன் தப்புன்னு சொல்கிற? தம் இருந்தால் வா, உட்காந்து கலிஷன் போட்டுத்தரேன். அவ்வளோ உனக்கு தெரியும்ல, உனக்கு அவ்வளோ விஷயம் தெரியும்ல. எல்லா இடத்துலையும் கை வை. இந்த ஏரியாவில் வராத, இது இந்த ஏரியாவில் வராத, அது விவரம் தெரியாமல் வராத. 30% கொடுக்கா. நான் வந்து 10 பேருக்கு முதல்ல எவன் ஜாயின் பண்ணதானோ அவனுக்கு வந்து எவன் யாரை ஜாயின் பண்ணதோ அவனுக்கு நான் 11% கொடுக்கேன். அதுக்கப்புறம் 5%, அதுக்கப்புறம் 4%, 3%, 2%, 1%, அப்புறம் 1, 1, 1,
கரெக்டாக இதையெல்லாம் சேர்த்து 30% பிரித்து கொடுங்க. ஒரு ஒரு ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணால் இந்த பிஸ்னஸில் 30% நான் ஒருத்தன் கமிஷன் கொடுக்க அப்படின்னா என்னடா ஆச்சு அதுக்கு? ஏன் 70% கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ்க்கும் அந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணவங்களுக்கும் அட்மினுக்கும் வெப்சைட்டு ஆன்லைன் அந்த செலவுக்கும் வச்சுருக்காங்க. இதில் 30% ஷேரிங் பண்ணி கொடுத்தா இது எங்கடா, இதில் எங்கடா அவனுக்கு தப்பு தெரியுது? அவன் அவனுக்கு அவன் ரெண்டாவது விஷயம், நீ இன்றைக்கி வீடியோ போட்டோன்னா உனக்கு மட்டும் தான் சோறு கிடைக்கும் ரைட்டா? நீ எத்தனை பேருக்கு சோறு கொடுக்க முடியும்டா? உன் யூடியூப் இண்டஸ்ட்ரி வரேன், யூடியூப்பில் நீ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டுனா ஏ யூடியூப் பக்கம் வராதிங்க, இந்த மாதிரி சேனல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கேரியர் பண்ண முடியாது, ஏன்னா இதில் ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது, என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான் ஜெயிச்சிருப்பான். 13% வாயில் நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் வருது, வீடியோவில் போட முடியாதுன்னு சொல்கிறேன். இப்படிலாம் சொல்லி போடுதியா, நீ போடுதியா, யூடியூப்லாம் யூடியூபர்ஸ் வராதிங்க, இதில் எவனும் ஜெயிக்க முடியாது. எத்தனை யூடியூபர்ஸ்டாக இருக்கான், எத்தனை சேனல் இருக்குது, எத்தனை கோடிக்கணக்கான சேனல் இருக்குது, எத்தனை பேர்டா ஜெயிக்கான், எதுக்குடா யூடியூப் கேரியர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான், கடைசி வரைக்கும் 4 வீடியோ போட்டு காணாம போன எத்தனை பேர் இருக்கான், அதை பற்றி ஏன்டா பேச மாட்டேங்க? ஏன் அது இல்லையா? இது மட்டும் ஒன்றும் எனக்கு பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கணி. எந்த இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டாலும் சாவு நிச்சயம், எந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. எல்லா இண்டஸ்ட்ரியும் 22 பிஸ்னஸ் பண்ணி தோல்வி தான் போயிருக்கேன்டா, எல்லாம் எங்கேனாலும் தோல்வி இருக்கும். 17 கம்பெனி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன் ஒரு கம்பெனியில் வச்சு பெரியாள் ஆக முடியாதா? ஏய் வேலையில் பண்ணாதீங்கடா, வேலையில் பெரியாள் ஆக முடியாது, அந்த கம்பெனியில் சேராதீங்க, இன்னும் எங்கேயுமே வேலை பார்க்க சொல்ல முடியுமா? கீழே ஜால்ரா போட்டு கொசிவு தெரியுமா? ஆ பண்ண, நல்ல வேலை உன்னை பார்த்துட்டப்பா, நான் இனி நெட்டு மகனி சாம்பனு சில நிறைய அறகுறைகள் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கலாம், எதுன்னு தெரியாது, உன்னெல்லாம் ஒரு பெரியால் நம்பிட்டு அவன் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கான் தெரியுமா? தாடி வைங்க, அது வைங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் மூலியம் வளர்த்தா நல்லா இருக்கும்டா. ஒரு 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 யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா எப்படா நீங்களாம் இவ்வளோ சப்ஸ்கிரைப்லாம் உண்டு பண்ணீங்க, இவ்வளோ கூட்டம் முட்டா கூட்டம் இருக்கா, ஆச்சரியமாக இருக்குது. எந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ஜெயிச்சிருக்கு சொல்லு, எந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தன் சேர்ந்தானா 100க்கு 100 ஜெயிச்சிட்டான், 80% சேட்டான், ஒரு இண்டஸ்ட்ரி கரெக்டாக நான் சொல்கிறேன். ஸ்கூல்லேயே சேர்ந்தாலும் எத்தனை பேரோட படிச்சு கிடிச்சு அவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க படித்த படிப்பது எந்த இண்டஸ்ட்ரியுமே கிடையாது. ஏதோ ஒன்றை பிடிங்கி வச்சுட்டு அதில் கிணத்தவங்க உள்ளே போயிட்டு அதில் இது நட்டம் அது நட்டம் அது நட்டம் சுற்றி பாருடா, கிணத்துக்கு வெளியே வா, கிணத்தவளையே இருக்காது, வெளியே வந்து பாரு என்ன உலகம், எத்தனை இண்டஸ்ட்ரி நீ பார்த்துக்கடா, எத்தனை இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேருக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான் தெரியுமா, எவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிட்டுருக்கான்னு தெரியுமா? ஒருத்தன் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அவன் அக்கௌண்டண்டாக இருந்தா, கிளர்க்காக இருந்தா, டிரைவராக இருந்தால், என்ன வேலையில் இருக்காங்களோ அவன் அதை மட்டும் தான் இருப்பான். நெட் மார்க்கெட்டிங் ஒரே இண்டஸ்ட்ரி தான் அவனோட பர்சனாலிட்டி மாற்றணும் தெரியுமா உனக்கு? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பழகணும், ஃபேமிலிட்டி எப்படி பழகணும், அவன் 4 பேர் முன்னாடி எப்படி பேசணும் கற்றுக் கொடுக்குற ஒரே இண்டஸ்ட்ரி நெட் மார்க்கெட்டா? நீ ஒன்றும் அவன் ஒன்றும் உடல் ஒன்றும் ஆப்பிறது கிடையாது, இல்லை எந்த இண்டஸ்ட்ரியும் அதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. வாத்தியார் கூட உட்காந்துட்டு அவங்க புக்கு படித்து கொடுத்து அதை முடிச்சுறாங்க, பிஸ்னஸ் மேன் அவன் இருப்பாங்க, எல்லாரும் அவங்க இண்டஸ்ட்ரியில் இருப்பான். அந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும், மக்கள்கிட்ட பழகிறது, பீப்புள் ஸ்கில்ஸு, பர்சனாலிட்டி, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்டா. அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்கிறது. பணம் சம்பாதிக்கணும்னு பரவாயில்ல, கனவு எப்படி காணணும், நினைச்ச வாழ்க்கை எப்படி வாழணும் சொல்லிக் கொடுக்குறது நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியா? இல்லாட்டா அவன் பொட்டியும் சட்டியும் தூக்கிட்டு அவன் தினமும் போயிட்டு வேலைக்கும் ஆஃபீஸுக்கும் வேலைக்கும் ஆஃபீஸுக்கும் சோத்துக்கு வெளியிட்டு இப்படி அவன் காலை ஓடிடும். அதை கனவு காண வைக்கிறது இந்த இண்டஸ்ட்ரி. இங்கே ஜெயிக்க முடியல, வேற எங்கேயும் ஜெயிச்சு எல்லாரோட நெட் மார்க்கெட்ல ஜாயின் பண்ணி ஜெயிக்க முடியுமா? எல்லாரும் கிரிக்கெட் வீரர் ஆக முடியுமா? எல்லாரும் வாலிபால் வீரர் ஆக முடியுமா? இல்லை எல்லாரும் சும்மியாக ஆக முடியுமா? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குடா. அது மாதிரி தான் நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறது பண்ணாது அவங்க இருப்போம். அவ இன்னும் கீழே எழுதியிருக்கான் தெரியுமா, நல்ல வேலைன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் நல்ல வேலை இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒருத்தன் அலையான் தெரியுமா, இந்த மாதிரி அரகுற கோஷ்டிங் வந்துட்டு வந்துட்டு ஓடுறது. உடனே அதை நீ லிஸ்ட்டில் எழுதுவியா இவ்வளோ பெர்சன்டேஜ் ஜெயிக்காமல் போயிட்டாங்கன்னு? கடைசி ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோ, படிக்காமல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஃபெயிலியர் தான் ஆகும். ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அது எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், அதுக்குன்னு டைம் டிவோட் பண்ணணும், படிக்கணும், அப்புறம் தான் பண்ண முடியும். நீ யூடியூப் சேனல் பண்ணனா வீடியோ எடுத்து போட்டோன்னா உடனே ஃபிக்ஸ்டாக இருமா, உனக்கு தெரியாது இது எங்கே யூஸ் பண்ணும், டேக்கிங் எங்கே யூஸ் பண்ணும், என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணும், தமிழ் அப்படிலாம் இருக்குல்லடா, அதெல்லாம் படிச்சு தானே உன் சேனல் இவ்வளோ ஸ்கிட்டாக இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் இவன் வந்து எப்படி தோந்து போனான்னு உனக்கு தெரியுமா? கேல்குலேஷன் பற்றி உனக்கு தெரியாது, யாருக்குன்னு எல்லாருக்கும் ஆடியோ போட்டிருக்கேன்டா, அந்த ஆடியோ பாரு. இண்டஸ்ட்ரியை பற்றி நீ ஆடியோ போட்டிருக்க, இது தெரியாமல் எப்படி ஆடியோ போட்ட, நீ எங்கடா போய் ரிசர்ச் பண்ண இந்த நெட் மார்க்கெட்டிங் பற்றி? இது ஸ்டார்டிங் வீடியோ, ஒவ்வொரு வீடியோவும் உன் பேரில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸு நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பவர் அவ்வளோ பேர் இருக்கான், ஜெயிக்காமல் போகிறவங்க இருக்காங்க, ஆனால் உன் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போது தான் என் இண்டஸ்ட்ரியில் இருக்கான்னு சொல்கிறான். நீ ஒன்றும் வித்தியாசம் என்னைப்படுத்தி பேசாத சரியா, அது எது எது பண்ணுமோ அது படி, படிச்சுட்டு அவனை செய்யல, சம்பந்தம் இல்லாமல் என்ன எங்கே போய் தலை விடுதுன்னு தெரியாமல் எங்கேயுமே மூக்கணும் நுழைக்காதானே.